வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம பூமியை காப்பி பண்ண மாதிரி இருக்கிற ஒரு எக்ஸோ பிளானட்டான கெப்ளர் 452b-ஐ பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கெப்ளர் 452b, இந்த எக்ஸோ பிளானட் நம்ம சூரிய குடும்பத்திலிருந்து 1400 ஒளி ஆண்டுகள் தள்ளி இருக்கு. நாசா கெப்ளர் டெலிஸ்கோப்பை வச்சு இதுவரை பல கிரகங்களை பார்த்துருக்காங்க. அதில் இந்த கெப்ளர் 452b-யும் ஒன்று. கடந்த 2015 ஜூலை மாதம் 23 இந்த கிரகத்தை கண்டுபிடிச்சதா நாசா தரப்புலேருந்து அஃபிஷியல் ரெக்கார்ட் இருக்கு. இந்த கிரகத்தை ரிசர்ச் பண்ணவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது நம்ம பூமியோட ட்வின் மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே மாதிரியான கிரகத்தை கண்டுபிடிக்கிறது இது ஒன்று முதல் தடவை இல்லை, இது வந்து 4வது தடவை. இதுக்கு முன்னாடியே கெப்ளர் 438, கெப்ளர் 442p, கெப்ளர் 42e அப்படிங்கிற 3 கிரகத்தை இதுக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த ரிசர்ச் வந்து எப்படி ஆரம்பித்தாங்க அப்படின்னா, நாசா தரப்புலேருந்து நம்ம சூரிய குடும்பம் மாதிரியே வேறு ஏதாவது கிரகம் இருக்கா அப்படின்னு சர்ச் பண்ணியிருந்திருக்காங்க. இந்த டைம் ஆக்சிடெண்ட்டாக கண்டுபிடிக்கப்பட்டது தான் இந்த கெப்ளர் நட்சத்திரம். இந்த கெப்ளர் நட்சத்திரம் நம்ம பார்க்கறக்க நம்ம சூரியன் மாதிரி இருந்தால் கூட நம்ம சூரியனை விட 3 மடங்கு பெருசு. அது மட்டும் இல்லாமல் இந்த நட்சத்திரம் நம்ம சூரியனை விட அதிக சக்தியை வெளிப்படுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு ஜி டைப் நட்சத்திரம். இந்த கெப்ளர் நட்சத்திரத்தோட மேற்பரப்பு வெப்பநிலை கிட்டத்தட்ட 5000 டிகிரி செல்சியஸாக இருந்திருக்கு. அதாவது இது வந்து நம்ம சூரியனுக்கு நிகராக இருந்திருக்கு. அதான் இந்த நட்சத்திரம் சூரியன் மாதிரியே இருந்தால் கூட இந்த நட்சத்திரத்தோட வயசு சூரியனோட அதிகமாகவே இருக்குது. நம்ம சூரியன் தோன்றி கிட்டத்தட்ட 460 கோடி வருஷம் தான் ஆகுது. ஆனால் கெப்ளர் நட்சத்திரம் தோன்றி 600 கோடி வருஷங்கள் ஆகுது. என்னதான் இந்த கெப்ளர் நட்சத்திரம் நம்ம சூரியனை விட அதிகமாக வயசாகிருந்தால் கூட இதோட செயல்திறன் நம்ம சூரியன் மாதிரியே தான் இருந்திருக்கு. இந்த ரீசன்னால் இந்த நட்சத்திரத்தை சுற்றி பல உயிருள்ள கிரகங்கள் வளம் வந்துட்டுருக்கு. அதில் ஒன்று தான் கெப்ளர் 452b. என்னதான் இந்த கெப்ளர் 452b கிரகம் நம்ம பூமி மாதிரி இருக்குன்னு சொல்லியிருந்தால் கூட, இது ஒரு பாறை கிரகமா இல்லை வளிமண்டல கிரகமா அப்படிங்கிற கன்ஃபியூஷன் இப்போ வரை இருந்துட்டு தான் இருக்குது. இந்த கிரகத்தோட அடர்த்தியை வச்சு பார்க்கும்போது இது கண்டிப்பாக ஒரு பாறை கிரகமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டு வருது. நம்ம ஆல்ரெடி கெப்ளர் 452b சூரிய குடும்பத்திலிருந்து 1400 ஒளி ஆண்டுகள் தள்ளி இருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். ஒருவேளை நம்ம அந்த கெப்ளர் 452b-க்கு போகிறதா கற்பனை செஞ்சு பார்ப்போம். நம்ம பூமியில் அதிவேகமாக போகிற விண்கலனை எடுத்துகிட்டு இந்த கெப்ளர் 452b-க்கு போனோம் அப்படின்னா, அந்த கெப்ளர் 452b அடைய கிட்டத்தட்ட 28.5 மில்லியன் வருஷம் ஆகும். நம்ம பூமி சூரியனை சுற்றி வர மாதிரியே இந்த கெப்ளர் 452b கெப்ளர் நட்சத்திரத்தை சுற்றி வந்துட்டுருக்கு. இந்த கெப்ளர் 452b அதோட நட்சத்திரத்தை சுற்றி வர்றதுக்கு கிட்டத்தட்ட 385 நாள் ஆகுது. இந்த நாள் கணக்கு கிட்டத்தட்ட நம்ம பூமிக்கு சிமிலராக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த கெப்ளர் 452b பார்க்கறதுக்கு நம்ம பூமி மாதிரியே இருந்தால் கூட இது நம்ம பூமியை விட மிகப்பெரிய அளவில் இருக்குது. இந்த கிரகம் நம்ம பூமியை விட 5 மடங்கு நிறையில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த கிரகம் நம்ம பூமியை விட 2 மடங்கு ஈர்ப்பு விசை அதிகமாகவே இருக்குது. இந்த கிரகம் மிகப்பெரிய அளவில் இருக்கிறதுனாலையும் இதில் அளவுக்கு அதிகமான ஈர்ப்பு விசை இருக்கிறதுனாலையும் இந்த கிரகத்தில் அளவுக்கு அதிகமான எரிமலைகள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டு வருது. அதாவது இந்த கிரகத்தில் அதிகமான ஆக்டிவான எரிமலைகள் இருக்கலாம் அப்படின்னு நாசா தரப்புலேருந்து சொல்லப்பட்டு வருது. இந்த கெப்ளர் 452b கிரகத்தில் உயிரினங்கள் வாழ ஏற்ற சூழ்நிலை இருக்கா இல்லையா அப்படிங்கிற தெளிவான விலகத்துக்கு இன்னும் யாருமே முன் வரலை. இந்த கெப்ளர் 452b கிரகம் ஒரு ஜி டைப் நட்சத்திரத்தை சுற்றி வர்றதுனால ஒருவேளை இந்த கிரகத்தில் உயிரினங்கள் வாழலாம் அப்படின்னு சொல்லப்பட்டு வருது. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஜி டைப் நட்சத்திரத்திலிருந்து கெப்ளர் 452b கிரகத்துக்கு சரியான அளவில் வெப்பநிலை கிடைச்சிட்ருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம சூரிய குடும்பத்தில் நம்ம சூரியன்லேருந்து பூமி எவ்வளோ கிலோமீட்டர் தள்ளி இருக்கோ அதே அளவில் இந்த கெப்ளர் 452b அதோட நட்சத்திரத்திலேருந்து தள்ளியே இருக்குது. இந்த ரீசன்னால் இந்த எக்ஸோ பிளானெட்டில் ஒருவேளை உயிரினங்கள் இருக்கலாம் அப்படிங்கிற கருத்தை எல்லாருமே முன்மொழிகிறாங்க. ஒருவேளை அந்த கிரகத்தில் உயிரினங்கள் வாழ்ந்தால் கூட அதை கண்டுபிடிக்கிறதுக்கு மிகப்பெரிய சவாலாக தான் இருக்கும். அதுக்கு காரணம் அந்த கிரகம் இருக்கிற தூரம். நாசா நம்ம சூரிய குடும்பம் மாதிரியே வேற ஏதாவது கிரகங்கள் இருக்கா அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போய் தான் இந்த கெப்ளர் கிரகத்தை கண்டுபிடிச்சாங்க. ஆனால் உண்மையிலேயே அந்த கிரகங்களில் உயிரினங்கள் இருக்கா அப்படிங்கிறத காலந்தான் பதில் சொல்லணும். இதுதான் கெப்ளர் 452b அப்படிங்கிற எக்ஸோ பிளானெட்டை பற்றி எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயம். இதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா அதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.